எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சஞ்சனா. இன்றைக்கி டிம் டிப் ஆடியோ ரிலீஸ். இந்த படத்தை அதை நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேங்க. பிகாஸ் இதை பார்த்தோன்னா ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. பவர் ஸ்டார் சார் கூட அப்போசிட்டாக ஒய்ஃபாக நடிக்கிறேங்க. இந்த படத்தை லீடு கேரக்டர் என்னோட மேலே தான் ஸ்டோரி போயிட்டு இருக்கேன். ஸோ சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம கொரியோகிராஃபர் ஷீ ஹேஸ் டன் அமேசிங் ஒர்க். அண்ட் நம்ம டிரெக்டர் பார்த்தோன்னா நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க. ப்ரொடியூசரை எப்போ பார்த்தாலே சாப்பாடு எவ்ரி திங் கரெக்டாக ஸ்டே அதெல்லாம் மற்ற நல்லா பார்த்துருங்க எல்லாம் ஆர்டிஸ்ட். ஸோ இட் வாஸ் ஆல் டுகெதர் ஃபன் ஒர்க்கிங் இன் டிம் டிப். ஸோ எல்லாமே தியேட்டர் போய் படுப்பாருங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நான் ஃப்ளாரன்ஸ் பெரேரா பேசுகிறேன். உங்களுக்கு அநேகமாக கயல் பெரேரான்னு தெரிஞ்சிருக்கும். கயல் படத்தில் தான் நான் முதல் முறையாக பிரபு சரவண சார் டைரக்ஷனில் வந்தேன். இந்த டிம் டிப் படம் எனக்கு 52வது படம். இந்த படத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, நான் இந்த படத்தில் ஹீரோயினுக்கு அப்பா நடிக்கிறேன். அது ஒரு சிறப்பு. 2வது சிறப்பு, இந்த சினிமா துறைக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு தயாரிப்பாளர் டாக்டர் தணிகாச்சலம் அப்படின்னா, கேஜிஎஃப்ல ரொம்ப, அதாவது கோலார் கோல்டு ஃபீல், அங்கே வந்து ரொம்ப பிரபலமான ஒரு மருத்துவர், பெரிய ஒரு நர்சிங் ஹோம் வச்சுருக்காரு. அவருக்கு வந்து சினிமா மேலே உள்ள ஒரு ஈர்ப்பின் காரணமாக இங்கே வந்து இது முதல் படம். அவர் சொன்னார் இன்னும் நிறைய படங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. நிச்சயமாக வெற்றி பெறும். ஏன் அப்படின்னா, இந்த பட தயாரிப்பில் ஒவ்வொரு நாளையும் அவர் அங்கே ஸ்பாட்டில் இருந்தார். அதேமாதிரி எங்களை மாதிரி நடிகர்கள் எல்லாம் அவர் ரொம்ப நல்ல சிறப்பாக கவனிச்சுட்டார். படம் இசையிலையும் சரி, அதோட மேக்கிங்லேயும் கூடவே இருந்தார். நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறும். அதோட இந்த படத்தின் இயக்குனர் ஆனந்த், நான் 52 படங்கள் நடித்திருந்தாலும் இவ்வளோ ஒரு சின்ன ஒரு பையனை டைரக்டரை முதல் முறையை பார்க்குறேன். ஆனால் அவ்வளோ கூல். அவர் வந்து இட்ஸ் எ பண்டில் ஆஃப் ஐடியாஸ், பண்டில் ஆஃப் டேலண்ட்ஸ். அவ்வளோ துருதுருன்னு இருப்பார், அவ்வளோ நிறைய ஐடியா இருக்குது. அவர் வந்து பெரிய அளவில் வந்து பேசப்படுவார் விரைவில், நிச்சயமாக. அதேமாதிரி இந்த படத்தில் இசை ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அந்த தயாரிப்பாளர் அவர் காரில் அந்த இசையை தான் வச்சுருக்காரு. நான் பெங்களூர் போயிருந்தப்போ என்னை வந்து வீட்டுக்கு வர சொன்னார், போயிருந்தேன். அங்கே வந்து நண்பர்களுக்கெல்லாம் அந்த பாட்டை போட்டு காட்டினார். வந்தவங்கெல்லாம் பாராட்டினாங்க. நிச்சயமாக நீங்களும் பாராட்டுவீர்கள். படத்தை பாருங்கள், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் அனில்ராஜ். நான் வந்து கேரளா மாநிலம் கண்ணூருங்கிற ஊர்லேருந்து வர்றீங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது வந்து டாக்டர் ஜனிகாசலன் சார், ப்ரொடியூசர். அப்புறம் வந்து நம்ம ஆனந்த் சார், ஆனந்த் சார், அருணாச்சலம் ஆனந்த் சார் தான் டைரக்டராக இருக்குது. இந்த படத்தில் 3 பாடல்கள் இருக்குது. பாடல்கள் எல்லாம் நல்ல மாதிரி எல்லாம் வெற்றிகரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. நான் வந்து இதில் இன்ஸ்பெக்டர் கேரக்டராக நடிச்சிருக்கு, ஒரு வில்லன் கேரக்டராக வருங்க. அப்புறம் எல்லோருக்கும் வணக்கம், இந்த சேனலுக்கெல்லாம் வணக்கங்க. ஹாய், நான் மோனிஷ், நேட்டிவ் வந்துட்டு ஊட்டி. இந்த படத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் நிறைய படங்களை பண்ணியிருக்கேன். என்ஜிகே, பூமி, எஃப்ஐஆர், இந்த மாதிரி படங்கள்லாம் சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு இந்த டிம்டிப்புக்குண்டான வாய்ப்பு கிடச்சது. டைரக்டர் சார் வந்துட்டு ஆனந்த் சார், அண்ட் ப்ரொடியூசர் வந்துட்டு தணிகாச்சலம். பாதி கேஜிஎஃப்லையும் பாதி சென்னையிலையும் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா, நான் ஒரு கால் டாக்ஸி டிரைவர். கால் டாக்ஸி டிரைவர் வந்துட்டு அவங்க ஃபேமிலியை விட்டு தேவையில்லாத விஷயங்களில் இன்வால்வ் ஆனால் என்னென்ன ஒரு பிரச்சனைகள்லாம் உண்டாகும், அது ஒரு மையக்கருத்தை வச்சு தான் இந்த படத்தை நம்ம பண்ணியிருக்கோம். கூ கார்த்திக் வந்துட்டு இந்த படத்தில் 3 பாட்டு எழுதியிருக்காரு. கூ கார்த்திக் வந்துட்டு ஏற்கனவே பேட்டை படத்தில் வந்துட்டு ஆஹா கல்யாணம் அந்த பாட்டில் எழுதியிருக்காரு. 3 பாட்டுமே செமையாக வந்திருக்கு. ஹோப் இந்த படம் வந்துட்டு சூப்பர் ஹிட், பிளாக் பஸ்டராக வரணும்னு நம்பிக்கை இருக்குது. அண்டு இந்த படங்களில் ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன நடந்துச்சுன்னா, ஆக்சுவலாக அஜித் சார் வந்துட்டு எப்போதுமே அவங்க செட்டில் வந்துட்டு பிரியாணி செஞ்சு கொடுப்பாரு, அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசரே வந்துட்டு எங்களுக்கெல்லாம் குக் பண்ணி ஆஃப்டர்நூனில் எடுத்துகிட்டு வருவார். அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. அண்ட் சஞ்சனா சிங்க்கும் எனக்கும் உண்டான ஒரு சின்ன ஒரு ஃபன்னி மூமெண்ட் என்ன சொல்லணுன்னா, ஒரு டுவேட் சாங் பண்ணிட்டு இருக்கும்போது சஞ்சனா சிங்கும் எனக்கும் வந்துட்டு ஹக் பண்ணுற மாதிரி ஒரு சீன் எடுத்தாங்க. பட் அந்த ஹக் பண்ணும்போதே என்னுடைய கை வந்துட்டு ரொம்ப லாங்கில் இருந்தது, ஒரு ஷிவரிங்காகவே இருந்தது. எடுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர் வந்து கட்டுறாரு, சார் உங்கள் கை எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பாருங்கள், இவ்வளோ பயந்துட்டு ரொமான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி நடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷிவரிங் எல்லாம் போச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சனா சிங், பவர் ஸ்டார், கே.ஆர். விஜய் மேடம், அந்த மாதிரி லீடிங் ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. ஹோப் இந்த படம் நல்லாவே வெற்றி அடையும், சாங்ஸ் எல்லாமே நல்லா வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், என்னோடய பேர் சந்துரு. நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். இந்த டிம் டிப் படத்துலையும் நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த கேரக்டரை கொடுத்த ப்ரொடியூசர் தணிகாச்சலம் அவர்களுக்கும் இயக்குனர் டீமுக்கும் நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். டிம் டிப் படத்தோட டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நிச்சயமாக படமும் வித்தியாசமாக தான் இருக்கும், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கும், நல்ல கருத்து இதில் இருக்குது, நிச்சயமாக நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன படங்களும் ஜெயிக்கணும், அதுக்கு உங்களை மாதிரி ஊடகங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நமஸ்தே, குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். நான் வந்து காயத்ரி.
நான் வந்து கேந்திரிய வித்யாலயா நம்பர் 2 தாம்பரமில் மியூசிக் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். இது என்னோடய இந்த டிம்டிப்புங்கிற படத்தில் அழகனைங்கிற ரொமான்டிக் மெலடி சாங் நான் தான் பாடியிருக்கேன். அண்டு இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அண்டு இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி, தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் மூவி இது. வந்து நான் பேசிக்காகவே என்னோடய நேட்டிவ் வந்து கேரளா. நான் கர்நாடக மியூசிக்லேயும் லைட் மியூசிக்கிலும் ஏ கிரேடு டெல்லி ஆடிஷன் போர்டில். அண்டு இந்த பாட்டில் டியூன் அமைச்சிருக்கிற ஸ்ரீ முகமது ஆத்திஃப் வந்து அசாத்தியமாக டியூன் போட்டிருக்காரு. அண்டு இந்த பாட்டு எழுதின ஸ்ரீ கு கார்த்திக் அவர்கள் அசாத்தியமாக பண்ணியிருக்காரு. அண்டு சி வி ஹமாரா அவர், முகமது ஆத்திஃப் எல்லாருமே டியூன் போட சொல்லவே வேண்டாம். அவ்வளோ ஒரு அசாத்தியமான ஒரு திறமை உள்ள ஆட்கள் அந்த மாதிரி டியூன் பண்ண முடியும். அண்டு இந்த பாட்டை வந்து பாட கடைசியில் ரெண்டு லைன் பாடுறேன். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோடய மியூசிக் டிரெக்டர் ஸ்ரீ முகமது ஆத்திஃப்க்கும் அண்ட் டிரெக்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்குமே என்னோடய நன்றியை மனமாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு கடைசி ரெண்டு லைன் நான் பாட விரும்புகிறேன். அழகனே நரக்கனே அடிமை நான் என் தலைவனே, உறங்கவா உன் மடியிலே, உளறவா உன் பிடியிலே. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஆ ஓகே. ஹாய் வணக்கம், நான் தான் அசால்ட் மதுரை. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டுநர்கள் எது செய்யக்கூடாது எது செய்யணுன்றதுக்காக எடுத்துக்காட்டியிருக்காரு டைரக்டர். நல்ல ஒரு த்ரில்லர் மூவி. இதில் வந்து வில்லத்தனமான ஒரு சீனு, ஒரு ஃபைட்டை ஒன்று பண்ணியிருக்கேன், வந்து பாருங்கள் தியேட்டரில் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். பாருங்கள், பொதுமக்களுக்கு ஒரு மெசேஜ், பொதுமக்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு மெசேஜான படம். தியேட்டர் வந்து பாருங்கள். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிம்டிப் படத்தோட ஆடியோ லஞ்ச் ஈவினிங். நான் டான்ஸ் மாஸ்டர் சாய் பாரதி. இந்த படத்தில் நான் ரெண்டு சாங் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். டைரக்டர் அருணாச்சலம் ஆனந்த். ஸோ அவரோட படங்கள்லாம் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆர்டிஸ்டெல்லாம் நல்லா சாங்கு நல்லா கோரியோகிராஃப் சாங் நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் தணிகாச்சலம் சார். ஸோ கேஜேஎஃப்லேருந்து இங்கே வந்து எல்லா தமிழ் டெக்னீஷியன்ஸை போட்டு, ஸோ தமிழ் படம் எடுத்ததுக்கு ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். டிம் டிப், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. அன்புக்கும் பாசம் நிறைந்த எங்கள் ஆர்வையர் ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட் அண்ணா பாக்யராஜ் அண்ணா அவர்களுக்கு மற்றும் பாஸ்கர் டாக்டர் பாஸ்கர் அவர்களுக்கும் மற்றும் இன்றைய தினம் சினிமா திரையரங்கத்தில் எத்தனையோ புரொடியூசர்களுக்கு ஒத்துழைத்து கஷ்டத்துக்கும் சுகத்துக்கும் மழைக்கும் காத்துக்கும் எதுக்குமே இதாகாமல் புரொடியூசர்களுக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும், புரொடியூசர்களுக்கு அப்படித்தான் நடக்க வேண்டும், சினிமா துறையத்தில் சினிமாவை இப்படித்தான் எடுக்க வேண்டும் என்று எங்கள் ஐயா புரொடியூசர் கில்ட் புரொடியூசர்லே ஜாஃபர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மேடை மேல் எத்தனை ஆர்டிஸ்டுகளாகட்டும் மற்ற என்னுடைய டெக்னீஷியன்களாகட்டும் கேமரா யூனிட்ஸுகளாகட்டும் மற்ற கோ டைரக்டர்ஸ்க்காகட்டும் என் ரிரிக்கல் எழுதியவர் கு கார்த்திகாய ஆகட்டும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று உங்கள் முன்னால் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர்களே, சகோதரிகளே, மாணவர் மாணவர்களே, என்னின் மண்ணின் மைந்தர்களே, என்னின் தமிழ்நாட்டு சிங்கங்களே, என் ஆர்வுயர் பார்வையர் பார்க்காமல் என்னுடைய இதை இன்னுடைய தினம் 5/3/2020 அன்று ஆடியோ லான்ச் டிம் டிப் படத்தை
ஏன் நான் இங்கே ஆடியோ லான்ச் பண்ணுகிறேன் என்று உங்களுக்கு எல்லாம் சினிமா துறையாளர்களுக்கும் தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இன்று தினம் சினிமா துறையகத்தில் இருக்கின்ற என்னுடைய ஆர்வியர் சினிமா அதில் வேலை செய்யும் அவர் ஹீரோகளாகட்டும் அல்லது என்னுடைய நண்பராக இருந்து பணியாற்றிக் கொண்டு வரட்டும் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்டிஸ்ட் இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா ஆர்டிஸ்டும் எல்லா என்னுடைய டிம்டிப்பு டீம் குழுவர்களும் அதில் ஒத்துழைத்து ஹீரோ மோனிஷ்குமார் அவர்களும் மற்ற என்னுடைய டைரக்டர் அருணாச்சல ஆனந்த் அவர்களும் என்னுடைய கோ டைரக்டர் மோகன் பிரியா அவர்களும் எல்லோரும் ஒத்துழைத்து இந்த படத்தை இங்கு மேலே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் இன்றைய தினத்தில் நான் சந்தோஷப்பட வேண்டும். இந்த மாலை நேரத்தில் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் எழுந்து மாலையில் மறைந்து காலையில் எழுந்து மாலையில் மறைந்து மனிதனாக இருக்க வேண்டும் என்று நினைத்து ஆனால் எங்களுடைய மீடியா சகோதரர்கள் அவர்களும் இன்றைய தினம் சினிமா துறையரங்கத்துக்கு சூரியன் எப்படி வெளிச்சத்தை கொடுக்கிறார்களோ அதே போல் அவர்கள் இன்று தினத்திலும் இருந்து சூரியன் போல் அவர்கள் வெளிச்சம் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் இந்த சினிமா துறையரங்கத்துக்கு. அவர்களுக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகள் மீடியா அவர்களுக்கும் என்னுடைய மாலை நேரம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடியன்ஸ், நான் இன்று தினம் டிம்டிப்பை எடுத்து இருக்கிறேன் என்றால் அது உங்களுக்காகத்தான். என்னுடைய ஆடியன்ஸ் அதை பார்த்து ரசிக்க வேண்டும், என்னுடைய ஆடியன்ஸ் அதை பார்த்து மகிழ வேண்டும், என்னுடைய ஆடியன்ஸ் அதை பார்த்து கவிச்சடைய வேண்டும் என்று நான் நினைத்து தான் டிம்டிப்பை எடுத்து இருக்கிறேன். அதை பார்த்து தாங்கள் ரசிக்க வேண்டும். அதன் படத்தை பாருங்கள் எப்படி இருக்குது, அதனுடைய சோரிசம் என்ன என்று உங்களுக்கும் தெரியும். நீங்கள் அதை பார்த்து எங்களுக்கு சொன்னால்தான், வெளியில் வந்து சொன்னால்தான் எத்தனை புரொடியூசர்கள் ஆகட்டும், என்னுடைய ஆர்டிஸ்ட் ஆகட்டும், என்னுடைய டைரக்டர் ஆகட்டும், எத்தனை இந்த டீமுக்குள் வேலை செய்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நீங்கள் சொல்லும் சொல்லத்தான் காதில் வந்து தேன் பாய்ந்த போல் இருக்கும். சகோதரர்களே, என்னுடைய ஏஜென்ட் டிஸ்ட்ரிபியூட் அசோசியேஷன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை தந்தைக்கும் நான் பேசும் தமிழுக்கும் முதல் வணக்கம். டிம்டிப் படத்தோட ஆடியோ லான்ச் வந்திருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளையும் வருக வருக என வரவேற்கிறேன். டிம்டிப்ன்றது வந்து ஒரு ஸ்பெஷலான படம் எனக்கு. ஏன்னா முதல் முறையாக வந்து நான் என்னோட நண்பர்களோடு சேர்ந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்னைக்கு ஒரு பாடலாசிரியராக உங்களை எல்லாத்துக்கும் எனக்கு தெரியும், பாடலாசிரியராக தெரியும். இந்த படத்தில் முதல் முறையாக வந்து ஒரு பாடலுக்கு இசையமைச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்திருக்கேன்னா இதுக்கு நான் ஆரம்ப காலத்திலிருந்து என்னோட பயணம் செய்த வந்து மிஸ்டர் அமரா சீதி அவர்கள், இசையமைப்பாளர். ஸோ அவர் தான், அவரும் நானும் ஆரம்பித்த பயணம் தான் நான் இங்கே இது வரைக்கும் வந்திருக்கேன். அவங்க வந்து அடுத்தடுத்த ஒரு பாடலாசிரியராக நான் வந்து ஃபாஸ்ட்டாக நிறைய பாடல்கள் எழுதி வந்துட்டேன். இசையமைப்பாளராக அடுத்தடுத்த படம் நகர்றதுன்றது ஒரு கஷ்டமான விஷயந்தான். அப்படி இருக்கும்போது அவங்களோட அகைன் ரெண்டாவது படத்தில் நான் வந்து அவங்களோட இணையிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி ஆத்திஃப் அவர்கள் வந்து அழகனே அரக்கணேன்ற பாடல் அவர் தான் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தில் மூணு பாடலும் நான் தான் எழுதியிருக்கேன். ஒரு பாடல் நீங்கள் ப்ளே பண்ணலை, அது டிம் டிப்புன்னு சொல்லிட்டு அது ஒரு டைட்டில் சாங்கு, அது யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த பாடல்கள் உண்டாக்குன தாக்கத்தை விட அந்த டிம் டிப் பாடல் வந்து ப்ரொடியூசரை பயங்கரமாக தாக்கிடுச்சு. ஏன்னா அவர் எப்போவுமே டிம் டிப் ஜெய்ஹிந்த் டிம் டிப் ஜெய்ஹிந்த் சொல்கிறார், பார்த்துருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அவருக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு அந்த பாடல். ஸோ அந்த பாடல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூடியூப்பில் இருக்குது.
ஸோ அந்த அளவுக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பர்சன். இப்போ அதே மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு சாருக்கு, எங்கள் ஃபோனில் தான் சார் எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு இது மாதிரி ரஜினி சார் ஏற்றுக்கிற மாதிரி என்ன ஏற்றுப்பாங்கல்ல அப்படின்னாரு. ஆமாம் சார், அதே அண்ணா ரஜினி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கர்நாடகத்துலேருந்து தண்ணி கொண்டு வந்துருங்க அப்படின்னு நான் சொன்னேன், அது என்ன பண்ணிட்டா போச்சு அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஜாலியான டைப்பு. இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். முதல் முறையாக நான் இசையமைச்ச முதல் பாடலில் ரெண்டு புதுமுக சிங்கர்ஸை வந்து நான் இந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஒன்று யது கிருஷ்ணன் ஒரு சிங்கர், அப்புறம் வந்து அந்த கோழி முட்டை கண்ணில்ன்ற பாடல் தான் நான் இசையமைத்த பாடல். அதில் வந்து பிரியதர்ஷினி நஞ்சன் அப்படின்னு இன்னொரு பொண்ணு, ரெண்டு பேர்த்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மேடையை வந்து நான் முதல் முறையாக இசையமைக்கும் போது இந்த மேடைக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய பாக்யராஜ் சாருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சார். ஏன்னா உங்கள் படங்களை வந்து பார்த்து ரசித்து நிறைய விஷயங்களை அந்த திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கோம். லேட்டஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம சுவர் இல்லாத சித்திரங்கள் படத்தோடலாம் பார்த்தீங்கன்னா ஃபைல ஒரு டெய்லி ஒரு 500,000 பேர் அந்த படத்தை யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்துட்ருக்காங்க சார். அந்த டேட்டா இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கும் பார்க்க பார்க்க ஒவ்வொரு கேரக்டரும் போர் அடிக்காமல் நிறைய விஷயங்கள் நிறைய படங்கள் வந்து அவர் பண்ணியிருக்காரு. நிறைய அவர் படம் பார்த்தாலே போர் அடிக்காது, ஆரம்பிக்கிறதும் தெரியாது முடிகிறதும் தெரியாது, அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். அந்த அப்படி ஒருத்தர் நாங்கள் ரசித்த பார்த்து ரசித்த ஒருத்தர் எங்களுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அகேன் ஜாக்வர்தன் நானே. ஸோ அவர் வந்து ஒவ்வொரு வாட்டி அவரை நாங்கள் ஆஃபீஸில் பார்க்க போகும்போதும் நமக்கு வந்து ஃபீஸ் இல்லாமல் ரெண்டு ஹெல்த் டிப்ஸ் கொடுப்பாரு கண்டிப்பாக. அது வந்து கரெக்டாக உடல் நலத்தில் கரெக்டாக இருக்கணும், நீங்கள் இதை பண்ணணும் அதை பண்ணணும் கரெக்டாக சொல்லுவார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் அவர் சொன்னதில் ரெண்டு மூணு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும். அதுவும் இல்லாமல் எங்களுடைய பாடலாசிரியர் சங்கத்தோட தலைவர் தமிழமுதன் ஐயா அவர்கள் வந்திருக்காரு. ரொம்ப நன்றி சார். ஏன்னா முதல் முறையாக நாங்கள் எங்களுக்கு வந்து பாடலாசிரியர்களுக்கு வந்து ராயல்ட்டின்ற விஷயம் ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயம் வந்து எங்கே கொடுக்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்றதுலாம் தெரியாமே இருந்தோம். அது வந்து இவர் தமிழமுதன் அப்படின்ற ஒருத்தர் உள்ளே வரலைன்னா அந்த ராயல்ட்டிங்கிற விஷயம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அவர் தான் நிறைய கவிஞர்களுக்கு வந்து ராயல்ட்டி வாங்கி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சேவையை வந்து சங்கத்துக்காக, பாடலாசிரியர் சங்கத்துக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காரு. அவர் வந்து இந்த மேடையில் வந்து என்னுடைய நான் முதல் முதல் இசையமைத்த படத்தில் வந்து இந்த மேடையில் பயந்துருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்குமே நன்றி இந்த இது ரிசீவ் பண்ணதுக்கு. அழகாக கூடி சீக்கிர திரையில் வந்து டிம் டிப் வரும், எல்லாருமே வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க, நன்றி. படம் எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறதும் ஆடியோலஞ்சில் பேசுகிறது மட்டும்தான் வராதுன்னு நினைக்கிறேன். அண்ணா கில்டன் ஜாகுவர்தங்க அண்ணா வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சார் பிரேரா சார் வந்ததுக்கு நன்றி. நாங்கள்லாம் ஊரில் வந்து ஒளி படம் பார்ப்போம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை படம் போடுவில் டைரக்டர் சாருடைய பகிரே சார் படத்தை பார்த்து தான் நாங்கள்லாம் வந்திருக்கிறோம். நான் வந்து 16 வயனில் படம் பார்த்துட்டு அந்த கேரக்டர்லாம் எங்கே இருப்பாங்க அவங்க பார்க்க தான் சென்னைக்கு வந்தேன். அப்புறம் அவங்கெல்லாம் வந்து ஷூட்டிங்கில் தான் இருப்பாங்க, இங்கே சென்னையில் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த டிம் டி படம் வந்து எல்சி நீரஜா ஃபிலிம்ஸ் டாக்டர் ஏ தனிகாசலம் அவர்கள் தயாரிக்க நான் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த படம் எப்படி எடுத்தேன்னா, ஊரக்கானன்னு ஒரு படம் வந்து ஊட்டிக்கு ஷூட்டிங் போயிருந்தோம், மஞ்சூர்னு ஒரு ஊருக்கு. அங்கே ஷூட்டிங் போயிட்டு ஷூட்டிங்கில் இருக்கக்குள்ள ஹீரோ எனக்கு அறிமுகமானவர். அப்புறம் அவங்கள வீட்டுக்கு போனால் கோரக்குந்தான்னு ஒரு ஊர், அந்த ஊர் சுற்றி திக் ஃபாரஸ்ட்டு, அது அங்கே என்னென்ன மிருகம் இருக்குன்னே தெரியாது, எல்லா மிருகமும் இருக்குது. அங்கே வந்து ஹீரோடைய அம்மா டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப அந்த அங்கே யாரும் ஒர்க் பண்ணவே முடியாது, அப்படி ஒரு இடம் அது. அப்போ அங்கே தான் அவங்கள மீட் பண்ணி ஹீரோவை கமிட் பண்ணேன். அப்புறம் இந்த படத்தை வந்து ரிஷி முரளி, ஜெய் ஜெயகிருஷ்ணா, தங்கதுரை இவங்க மூணு பேர் தான் எனக்கு வந்து வழி நடத்துனாங்க. இப்போ தனிகாசலம் சார் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்னா எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பார். சினிமாவில் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம சில விஷயம்லாம் இருக்குது. நான் ஏதாவது உங்களுக்கு மனஸ்தாபம் வந்து பண்ணியிருந்தா என்ன ஒரு அப்பாஸ் வந்து மன்னிச்சிருங்க, மன்னிக்கணும் நீங்கள். அப்புறம் வந்து நான் வந்து வந்ததுக்கு வந்து சினிமாவுக்கு வந்து சார் எதுக்கு வந்தேன்னா, நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடித்தேன் பூம்பார் காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸ் முடித்தேன். ஏன் சினிமா வந்தேனா சார், கரும்புள்ளி கிராமம் நத்தம் சரகங்கிற கதையோடு தான் வந்தேன். அது என்னால் இன்னும் எடுக்க முடியல, அது என்னுடைய லட்சியமான படம். அடுத்த படம் அந்த படம் ஆரம்பிக்கிறேன். இப்போ டிம் டிப் படம் வந்து என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாக்ஸி டிரைவரை நம்பி நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோம் தெரியாது. நாலே நம்பர் ஓடிபி நம்பர் சொல்லுவான், அந்த நம்பரு அதை வச்சுட்டு அவன் நல்லவனா நம்ம போகிறவங்க நல்லவங்களா டிரைவர் நல்லவங்களான்னு தெரியாது. அது போயிட்டுருக்கோல தான் தெரியும் அது யார் கெட்டவங்கன்னு. அப்புறம் அதீதமான அன்பு யார் மேலே வச்சுருக்கிறோமோ அதுதான் நமக்கு பிரச்சனையாக அமையும், அது யாருக்கும் தெரியுது என்னன்னு தெரியல.
நம்ம யார் மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்கிறோமோ அது மட்டும்தான் நமக்கு பிரச்சனை. அந்த பாசத்தை கூட நம்ம லிமிட்டாக வச்சுக்கணும். வண்டியில் போகல எல்லாம் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு, அவங்க தெரியாது. அதுதான் பெரிய வீட்டில் எல்லார் வீட்லேயும் சண்டை நடக்குதா தான். அதனால் வந்து இந்த படம் மூலயமா கால் டாக்ஸி டிரைவருங்களுக்கு வந்து வீட்டில் சொல்லிட்டு போங்க, ஒரு நாலு டைம் வச்சுங்க ஃபோன் அடிக்கிறதுக்கு. எப்போதும் அடிச்சிங்கன்னா பக்கத்தில் உட்காந்து போகிறவங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கும், அவங்களுக்கும் வண்டி ஓட்ட முடியாது, கஷ்டமாக இருக்கும். இதை மையப்படுத்தி அந்த கதை பண்ணியிருக்கிறேன். படம் கண்டிப்பாக ஜெயிக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண கோஆர்டினேட்டர் சண்முகம் அவர் பேர், மோகன பிரியன்னு மாற்றிடாரு. அடுத்து படம் பண்ண போகிறாருன்னா அவருக்கும் நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் பருக்கு, செந்தில், மனைவி செந்தில், கார்த்தி இவங்களாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களும் படம் பண்ண போகிறாங்க, அவங்களும் வாழ்த்தணும். வேறு ஏதாவது சந்திரா சிங் மேடம் சொல்லணும் கண்டிப்பாக. உண்மையிலே கம்ஃபர்ட்டான ஆர்டிஸ்ட் அவங்க. நான் பேமெண்ட் எப்போதுமே ஆர்டிஸ்ட்டு யார்கிட்ட பேசினாலும் பேமெண்ட் வந்து 10 லட்சம் சொன்னானா நான் 1 லட்சம் தான் பேசுவேன். அந்தமாரி எப்பயே பேசி மயக்கிடும் யாராக இருந்தாலும், ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும். ஆனால் அவங்க வந்து கால் ஷீட் கொடுத்த டேட்டை விட 5 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அவங்க எதுவுமே கேட்கல, 5 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. எந்த நம்பிக்கையில் என்ன நம்பிக்கை கொடுத்தாங்கன்னு தெரில. கண்டிப்பாக மேடம் உங்கள் அந்த படம் ஜெயிக்க வைக்கும் கண்டிப்பாக. ஓகே. அப்புறம் மோனிஷா எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக நடித்து கொடுத்தாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா நடித்து கொடுத்தாரு. அப்புறம் பெரேரா சார் வந்து இவ்வளோ பெரிய படத்துலலாம் நடிச்சுட்டு வந்து என் படத்தை நடிப்பாரான்னு தான் யோசித்தேன். ஃபோன் பண்ணக்குள்ளே சார்லாம் பேசுவாங்களான்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு எளிமையாக என்கிட்ட படம், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. பேபி மேடம் இல்லாத நான் படமே பண்ண மாட்டேன் எப்பொழுதுமே, எல்லா படத்துலையும் கூடுவேன். ஓகே. அவர் பாரதி மாஸ்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து மோனிஷ் வந்து என்ன சொன்னார்னா, சார் இந்த கிளாமர் சாங் வேணான்ட்டார் டோட்டலாக. ஏன்னா எங்கள் அப்பா திட்டுவாங்க சார், அம்மா திட்டுவாங்க, அந்தளவு வைக்காதீங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் எப்படி அது இந்த கதைக்கு தேவையான சாங் வச்சு அது என்ன பண்ணுறது யோசித்தேன். அவரே சொன்னார், சார் நான் ஒரு மாஸ்டர் தரேன், அவங்க கரெக்டாக எடுப்பாங்கன்னாரு. மாஸ்டர் வந்தாங்க, கிட்ட போனான் மாஸ்டர், இந்த சாங் வந்து கிளாமராக வேணும், மோனிஷ் வேணாம்னு சொல்லிட்டு அப்படி நான் பார்த்துக்கிறேன் சார்னு. நான் நினச்சதை விட அழகாக எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஆமாம். அப்புறம் அந்த படத்தில் வந்து ஃபைட் சீக்வன்ஸில் வந்து அசால்ட் மதுரன்னு பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த டிம் டிப் ஜெயிக்கணும். எனக்கு மீடியா சப்போர்ட் நீங்கள் இருந்தால் தான், எல்லோரும் இயக்குநரையும் உயர்த்து விட்றீங்க. கண்டென்ட் நல்லா தான் நீங்களே ஜெயிக்க வச்சுருங்க, அது தெரியும். நான் கெஞ்செல்லாம் இல்லை, கண்டென்ட் நல்லா தான் நீங்கள் ஜெயிக்க வைக்க போகிறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நான் வந்து நீங்கள் என்ன வளர்த்து விடுங்க, நீங்கள் ஜெயிச்சு விடலாம் சொல்ல, கண்டென்ட் நல்லா கொடுத்துருந்தா ஜெயிக்க வைங்க. நான் எந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கிற வேலைக்கு செய்யணுமோ அவ்வளோ நான் போராடுவேன். உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக கண்டென்ட் பிடிக்கும், அந்த நல்லா டேரக்டாக வருவோம். அப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அம்மா அப்பாக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க தான் ரீசன், தேங்க்யூ. அண்ட் பாக்யராஜ் சார், அவர் படங்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன், ஹீ இஸ் அ குட் டைரக்டர், ஆக்டர். தேங்க்யூ சார், நீங்கள் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அண்டு ஜகவர்த்தங்கம் சார், தேங்க்யூ வெரி மச். பிரதரே சார், தேங்க்யூ. அண்ட் சஞ்சனா சிங் சாரும் தேங்க்யூ சார், தமிழ்மணி சார் தேங்க்யூ. அண்ட் ஆக்சுவலாக என்னுடைய நேட்டிவ் ஊட்டி. டைரக்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ஊட்டியில் தான் பார்த்தேன், மீட் பண்ணோம். இந்த மாதிரி சார் நானும் மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ, சரி நான் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், டிம் டிப்னு பண்ணுறேன், அதில் நீங்கள் வந்துட்டு ஹீரோ நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்ட் ஆச்சு. சார் டிம் டிப் டைட்டில் கொடுத்தது சார் தான் சொன்னார், டைட்டில் டிம் டிப். ஆக்சுவலாக கில்டில் போயிட்டு அந்த டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு போனப்போ கார் சம்மந்தப்பட்ட ஒரு இதாக இருக்கே, சரி என்ன கார் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று வைக்கலான்ட்டு யோசிக்கிட்டே இருந்தோம். அப்போ தான் எனக்கு சரி ஹெட்லைட்டு டிம் டிப் அந்த பேர் ரொம்ப கேட்சியாக இருக்குது சார், அதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சாங்க, தேங்க்யூ சார். அண்டு ஊட்டியில் இந்த மாதிரி அப்புறம் ஸ்டோரி சொன்னாங்க, நாங்கள் ஓகே சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நான் இது நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் ஃபஸ்ட் ஃபிலிமே நான் ஹீரோ நடிச்சிட்டேன்னா அப்படின்னு, அப்படி கிடையாது. என்ஜிக்கு வந்துட்டு சூரியசார் கூட ஒரு சின்ன ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி சில படங்கள்லாம் பண்ணி தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அண்ட் சஞ்சனா சிங் அவங்கள பற்றி சொல்லணும்னா, வெரி ஃப்ரெண்ட்லி, நல்லா கோஆப்ரேட்டிவாக நடித்தாங்க. அண்ட் அங்கே வந்துட்டு நிறைய சண்டைகள்லாம் நடக்கும். நான் ஏதாவது அதாவது என்ன பிரச்சனைனா, எனக்கு இந்த ரொமான்ஸ் இதெல்லாம் வராதுங்க, சத்தியமாக வராது. அவர் சொன்ன மாதிரி தான், அப்பா அம்மா திட்டுவாங்க சார், இதெல்லாம் சாங்கெலாம் வைக்காதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு சாங்கில் வந்துட்டு ஹக் பண்ணுற மாதிரி ஒரு சீனை என் கையை இவ்வளோ தள்ளி இருக்குது, ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு ஜூம் பண்ணி கட்டுறாரு, சார் இப்படியெல்லாம் நினச்ச படம் ஓடாது அப்படின்னு. அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஒரு இதெல்லாம் நடந்திருக்கேன். அண்ட் ப்ரொடியூசர் சார் பற்றி, தணிகாச்சலம் சார் அண்ட் அவங்க ஃபேமிலி பற்றி நான் சொல்லி ஆகணும். கேஜிஎஃப்ல படம் போயிட்டு இருக்கும்போது, அதாவது அஜித் சார் வந்துட்டு பிரியாணி மத்தியானம் அந்த டைம்லாம் போடுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம ப்ரொடியூசர் சார் வந்துட்டு
ஃபிஷ் கிரேவி, மதியான டைமில் எல்லாம் ப்ரொடக்ஷன் பதில் அவங்க ப்ரொடக்ஷன் ஃபுட் தான் வந்துட்டுருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ். அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே கோஆப்ரேட்டிவ் வந்தாங்க, அவங்க டாட்டர்ஸ், மேடம், எல்லாருமே தேங்க்யூ. அண்ட் பாரதி மேம் கொரியோகிராஃபி சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் கு கார்த்திக் விளவன் நாயகன், எஸ் பாடல்கள், மூணு பாடல்கள், அது மூணுமே அவர் தான் எழுதி கொடுத்துருக்காரு. என்னுடைய நீண்ட நாள் நண்பர், ஒரே ரூமில் தான் இருக்கோம், எல்லாமே ஷேர் பண்ணிக்குவோம். நானும் கு கார்த்திக் ஆக்சுவலாக அனிருத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது, தனுஷ் சிவகார்த்திகன் மாதிரி ஊர் விட்டு போடுவோம். எனக்கு ஒரு கு கார்த்திக் கிடச்சிருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் இந்த படத்தில் மூணு மியூசிக் டேட்டர்ஸ், அண்ட் கோவில் முட்டை கண்ணில் அந்த வில்லேஜ் சாங் பார்த்துருப்பீங்க, அது வந்துட்டு கு கார்த்திக் அவரே பாட்டு எழுதி அவரே இசையமைச்சிருக்காரு. அண்ட் இன்னொரு சாங் வந்துட்டு அந்த அழகணி ரொமான்டிக் சாங், அது வந்துட்டு ஆத்திஃப் அவர் வந்துட்டு மியூசிக் பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்னொரு டைட்டில் சாங் வந்துட்டு டிம் டிப் அப்படின்னு ஒரு டைட்டில் சாங், நம்ம ப்ரொடியூசர் சொன்னார் இல்லையா, அதே டிம் டிப் சாங் வந்துட்டு அமரா சிவி அவர் வந்துட்டு மியூசிக் பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே தேங்க்ஸ், தேங்க்யூ. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும், பாட்டு நல்லா ரீச் ஆகணும், மீடியா சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை, நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். ஆடியன்ஸ், இங்கே வந்திருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. ஒரு சின்ன டச் லைட் அடிச்சு தான் போக முடியும், 10 கிலோமீட்டர்னு சொல்லுவார் என் குருநாதர். ஆல்ரெடி நான் ஃபைட்டராக இருந்துட்டு இப்போது ஆர்டிஸ்டாக வந்திருக்கேன், என்னோடய ஜாக்வார் மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். அந்த 10 அடி சொன்னீங்கன்னா அவருக்கு தான் நான் அந்த அவார்டை வாங்கிட்டு கொஞ்சம் ஒரு நர்வஸாக இருக்கிறதுக்கு குருநாதரை பார்த்தவங்க ப்ளீஸ் அவரும் கொடுப்பாரு பாருங்க. என் குரு வணக்கத்துக்குரிய என் அன்பு நெஞ்சங்களே, இந்த டிம் டிப்னா என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. படம் டைட்டில் மாத்திரம் வித்தியாசமாக இருக்குது, தயாரிப்பாளரும் வித்தியாசமாக தான் இருக்கார். ஏன்னா நம்ம தனிகாச்சலம்னு கேள்விப்பட்டிருக்கோம், நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா தனிகாச்சலம்னு போட்டிருக்காரு. டாக்டர் தனிகாச்சலம் கேஜிஎஃப் கோலார் கோல்டு ஃபீல்டில் அங்கே வந்து மணிப்பால் நர்சிங் ஹோம்ன்ட்டு ரொம்ப பிரபலமான ஒரு மருத்துவமனையோட அதிபர், அவர் டாக்டர், அவர் துணைவியார் டாக்டர், அவர் மூணு பொண்ணுங்களும் டாக்டர், இன்னும் பேரம் பெற்று அதுவும் டாக்டராக தான் இருக்கும் நிச்சயமாக. அப்படி ஒரு மருத்துவமனையில் பண்ணிவிட்டு அவர் அரசியல்வாதி வர சிஆருக்கு சொல்லிக்கிறேன், அவர் கண்டிப்பாக அவர் அரசியல்வாதி, 2 முறை தேர்தலை சந்தித்தவர், அதனால தான் அவர் அந்த அரசியல் பாணியில் வந்தது. அவர் என்ன ஒரு முடிவெடுத்த வந்திருக்கார் ஆக்சுவலாக, அவர் சொன்னார், என்ன சொன்னார், நான் அந்த படத்தை நடித்ததுனால என்ன சொன்னார், கண்டிப்பாக இது என்னோடய தொடக்கம் தான், இது நிறைய படங்கள் நான் எடுப்பேன், எனக்கு வெற்றியினுடைய இலக்கணம் தெரியும், நான் ஒரு மருத்துவமனையே நான் இவ்வளோ வெற்றிகரமாக, ஏன்னா ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்க ஒரு மருத்துவமனை அப்படின்னால் இந்த திரைத்துறையே ஒய் நாட் அப்படின்னாரு. அப்புறம் என்ன சொன்னார், ஏதாச்சும் ஒரு ரெண்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி என்னை கூட்டு போங்க அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு காலையில் நான் இன்றைக்கி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கூட்டு போனேன். அங்கே அந்த தயாரிப்பாளர் திரு கணேசன் சார் அவர்கள் வந்திருக்காங்க, அவங்க தயாரிக்கின்ற ஒரு இதோட ராஜ் சந்தர் சார் டைரக்டர், அவரோட நண்பர்கள் அரந்தி சங்கர், சுரேஷ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணிக்கிட்டு போனப்போ அவங்க நேற்றுக்கு நடந்த ஒரு ஷூட்டிங்கோட ஷார்ட்ஸ் போட்டு எது வச்சுக்கலாம் எது வேண்டாம் எழுதி வச்சு நம்ம அதை முன்னெடுத்து போகலாம், ஏன்னா நாளைக்கு இருந்த ஷூட்டிங்கோட 2 நாள் தள்ளி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி அடுத்த ட்ராவல் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்து சொன்னார் அவர், இப்படி தாங்க இருக்கணும், இப்படி இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கும் தமிழ் சினிமா, நிச்சயமாக ஜெயிக்கும், ஏன்னா பிளான் பண்ணி செய்கிறாங்க பாருங்கள், எனக்கு அந்த டீம் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு நிச்சயமாக. ஏன்னா அப்படின்னா அடுத்தடுத்தாக அவர் படம் செய்வதற்காக தயாராக இருக்கார். அடுத்தபடியாக அந்த இயக்குநரை பற்றி சொல்லணும், நான் வந்து கயலுக்கு அப்புறம் 2015 பிரபு சலமன் சார் அவர்கள் கயலுக்கு அப்புறம் நான் 52 படங்கள் பண்ணிட்டேன். அந்த 52 படங்கள்லையும் இவ்வளோ சின்ன பையனாக ஒரு டைரக்டர் முதல் முறையாக நான் ஆனந்த தான் பார்க்குறேன். நான் ஒரு டைரக்டர்னு நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வயசு நான் கேட்க முடியுமா, அவர் பிறந்து வந்து சரியா சின்ன பையன் அப்படின்னா நல்ல டைரக்டர் அப்படின்னாரு, ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் வந்து இந்த இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துருப்பேன், பென்ஹர், 10 கமெண்ட்ஸ் அதெல்லாம் அதெல்லாம் அதை டைரக்டர் யார் அப்படின்னா செசில் டிமெல்லோ அப்படின்றவர் தான் டைரக்டர். அவரை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெருசாக அங்கே வந்து ஒரு 10,000 பேர் நிற்பாங்களாம், யானைப்படை குதிரைப்படையெல்லாம், இவர் மெகஃபோனை வச்சுட்டு ஆக்ஷன் அப்படின்பாராம், தப்பு 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 தப்புன்னு அந்த ஷூட்டிங் நடந்துட்டுருப்பான். அதே மாதிரி தான் அவர், எந்த இதுவுமே கிடையாது, வந்தாவே கிடையாது, சாதாரணமாக அவர் வந்து சிச்சுவேஷன் சொல்லிடுவார், அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சார் இதுதான் சார் டைலாக், கண்டென்ட் நீங்கள் வாங்கிக்கோங்க, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. அது அந்த வகையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஆனந்த். அவர் வந்து உருவம் தான் சின்னதாக வழியாக பெரிய மண்டை பூரா மசாலா, நிச்சயமாக விரைவில் வந்து ஒரு பெரிய ஒரு
இயக்குநராக வலம் வருவார் என்பதில் இருவேறு கருத்துக்கள் அங்கே நிச்சயமாக இடம் கிடையாது. அதுமாதிரி இந்த பாடல்களை பற்றினா நான் வந்து பெங்களூர் போகிற வழியில் கேஜிஎஃப் டாக்டர் போய் பார்த்துட்டு தான் போனேன். அப்போயும் அங்கே வந்து இந்த பாடலை பற்றியே பேசியிருக்கேன். சார் நம்ம சிஆர் சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் தன்னுடைய தயாரிப்பை பற்றி பெருமையாக பேசினார்னா அது கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றிகரமான படமாக தான் இருக்கும். நேற்றுக்கு வரையும் நின்னைக்காலையும் கூட சொன்னார், அருமையான பாடல், அருமையான பாடல். அந்த அளவில் அந்த பாடல் இசை அப்படின்ற இன்றைய நிகழ்ச்சி நாயகன் இசையமைப்பாளர்களுக்கும் பாடல் எழுதியவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டயர்டாக இருக்கும், சாரை பார்த்த உடனே எங்களுக்கு ஜாலியாக இருக்கும். நான் நிறைய பாக்யராஜ் சார் படங்கள் வந்து இது நம்மால் இன்று போய் நாளைவா எத்தனை வாட்டி பார்த்தேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. அத்தனை வாட்டி பார்ப்பேன், ரொம்ப காமெடியாக இருக்கும், ரொம்ப ரசித்து பார்ப்பேன். அப்புறம் ஜாகுவார் தங்கம் சார் ஒரு படத்துக்கு எனக்கு ஃபைட்டு கற்றுக் கொடுத்துருக்காரு, ஞாபகம் பல வருஷம் இருக்கும். ஸோ அவங்கள இங்கே பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிம் டிப் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு என்னை ரெஃபர் பண்ண கு கார்த்திக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ஏன்னா அவர் தான் எனக்கு இந்த படத்தை ரெஃபர் பண்ணார். டைரக்டர் அருணாச்சலம் சார், அருணாச்சலம் ஆனந்த் சார் வந்து நான் நிறைய சாங் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப அமைதியான டைரக்டர். சார் இந்த மூமெண்ட் ஓகேவா? ஆ ஓகே மாஸ்டர். சார் இந்த இது ஓகேவா? ஆ ஓகே மாஸ்டர் அப்படின்வாரு. ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகாத ஒரு டைரக்டர். எங்கள் ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும்னா எல்லாரும் செட்டில் வந்து ஐயோ டைரக்டர் வரார், என்ன சொல்ல போகிறாரோ, என்ன பண்ண போகிறோமோ, ஏன்னா நாங்கள் டான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, என்ன நடக்கும் அப்படின்னு இருப்போம். ஆனால் எங்கள் ப்ரொடியூசர் என்ன, ஆ டாக்டர் வந்துட்டாருப்பா, எப்போ இன்ஜெக்ஷன் போடுவாருன்னு தெரியலையே, ஐயோ டாக்டர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். எனர்ஜினா எனர்ஜி, நைட்டு 2 மணிக்கு சஞ்சனா சாங்கெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம், யாருமே இல்லை, இப்படி சுற்றினா யாருமே இல்லை, இந்த பக்கம் பார்த்தாலும் யாருமே இல்லை, ஒருத்தர் மட்டும் இப்படி முக்காடு போட்டுட்டு இப்படி நின்றுட்டு இருக்காரு. செட்டுக்குள்ளே யாரோ நிற்கிறாருன்னு பார்த்தா இல்லை சஞ்சனா பார்க்க கோட் ஷூட்டு முக்காடு போட்டுட்டு நின்றுட்டு இருக்காரு. கோட் ஷூட்லாம் முக்காடு போட்டு, ஏன்னா ரொம்ப குளிர், முக்காடு போட்டு நின்றுட்டு இருக்காரு. என்னப்பா யாரையுமே காணோம், நானும் அசிஸ்டன்ட் தான் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கோம், 3:30 எங்கே யாரையும் காணோம்னா டைரக்டர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு, அவர் தேவை கிடையாது. ப்ரொடியூசர் பார்த்தா எனர்ஜியோட ஆ ரெடி ஆ ரெடி அப்படின்ட்டு இருக்காரு. எங்களுக்கு சான்ஸே இல்லை. ஆஹா நல்ல ப்ரொடியூசர் எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாரு சார், கொஞ்சம் உட்காருங்க சார், ஒரு காஃபி சாப்பிடுங்க சார். இல்லை மேடம் நீங்கள் மூமெண்ட் சொல்லுங்கள், ஆ அப்புறம் சந்தியா வேறு என்ன மூமெண்ட் அப்படின்னு வார். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ முக்கியமாக ப்ரொடியூசருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா கேஜேஎஃப்லேருந்து ஒரு கன்னடா ப்ரொடியூசர், ஆக்சுவலாக அவர் டாக்டர், இங்கே வந்து தமிழ் டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லா படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே தமிழ் தான். ஸோ எல்லா தமிழ் ஆளுங்களுக்கு வேலை கொடுத்து, ஏன்னா அவர் நினச்சா கர்நாடகாலேயே போய் படம் எடுத்துக்கலாம், கன்னடா டெக்னீஷியன்ஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் பாதி ஒர்க் பண்ணுவாங்க, தமிழில் பாதி ஒர்க் பண்ணுவாங்க, கர்நாடகாலையும் அப்படி தான் பர்சன்டேஜ் எல்லாம் இருக்குது, அவங்க பாதி நாங்கள் பாதி. பட் இவர் தமிழ்நாட்டில் வந்து ஸோ தமிழ் டெக்னீஷியன்ஸை போட்டு இத்தனை பேருக்கு வேலை கொடுத்ததில் ப்ரொடியூசருக்கு முதல்ல நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ. டிம் டிப் ஆல் தி பெஸ்ட், படம் 100 நாள் ஓடணும், இவங்களுடைய சப்போர்ட் எல்லாருக்கும் வேணும், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் பாக்யராஜ் சார். சார் வந்தாலே பெரிய விஷயம் தான், சார் கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். என்னென்னா நான் ஃபஸ்ட்டு முதல்ல போயிட்டு சார் என்ன சொன்னால், நான் உங்கள் ஒய்ஃபாக நடிச்சிருங்க, பிகாஸ் நிறைய ஃபங்க்ஷனில் மீட் பண்ண வேறு வேறு ட்ரெஸ்ஸில் போயிட்டுருக்க சார், கண்டுபிடிச்சவே மாட்டேன், ஓ திஸ் இஸ் சஞ்சனா அப்படிப்பட்ட இது இருக்குது. ஸோ சார் பார்த்தனா ஒரு ஐ ஷுட் சே அபவுட் பாக்யராஜ் சார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய கற்றுக் கொடுத்தாங்க, ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நம்ம படத்த ஆடியோ ரிலீஸில் வந்திருக்கேன். டிம் டிப் பார்த்தனா எனக்கு இந்த படத்துக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருக்கேன், பிகாஸ் இந்த கதை பார்த்தனா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ரியல் ஸ்டோரி. ஸோ டிரெக்டர் சார் எனக்கு ஸ்டோரி சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. நம்ம என்னென்னா இந்த மாதிரி படம் எடுத்தனா மக்களுக்கு ஒரு மெசேஜே போதும், ஸோ அந்த மாதிரி படத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டிரெக்டர் ப்ரொடியூசர் அண்ட் என்டையர் க்ரூ அண்ட் நம்ம கொரியோகிராஃபர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த படத்தில் நான் ஒரு பாக்யராஜ் சார் வைஃப், சாரி நான் இந்த படத்தில் பவர் ஸ்டார் சார்
வைஃபா நடிச்சிருங்க. ஐம் சாரி பிகாஸ் சாரி சார், பவர் ஸ்டார் சாரோட வைஃபா நடிச்சிருங்க. ஸோ சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, உங்களுக்கு எல்லாம் பார்த்துல தெரியும். சாங் பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் தியேட்டர் போய் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். படம் எடுத்தனா அவ்வளோ ஈஸியாக இல்லை, எல்லாமே அவ்வளோ கஷ்டப்படுத்த அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்கு. ஸோ பார்க்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கு, பட் அதுக்கு இருந்த பேக் சைடு வேலை பார்த்தனா அவ்வளோ ஜாஸ்தி, அவ்வளோ டென்ஷன். ஸோ நீங்கள் ப்ளீஸ் எல்லாமே தியேட்டர் போய் படம் பாருங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்பர் 15 ஃபிஃப்த் கிராஸ் ஸ்ட்ரீட்டு லேக் ஏரியா நுங்கம்பாக்கம், நுங்கம்பாக்கம் சென்னை 37 தானே நாளா? ஆ, இது யார் ப்ரொடியூசருக்காக தான் சொன்னேன் இந்த அட்ரஸ். அவர் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கா நல்லாயிருக்கும், அவங்க வீட்டில் யாராவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கவர்ச்சி ஜனங்களுக்கு கொடுக்கணும், அதுக்காக நிறைய படங்கள் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு சொன்னார். ஸோ நம்ம அதே ஜாதிங்கிறதுனால ஏதாவது வந்தால் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்கலாம். முருங்கா மாறேன், பசு மாறு, கத்தரை மாறேன், அந்த மாதிரி ஃப்யூச்சருக்கு நிறையா டிப்ஸ் கொடுத்தோம்னா அவர் எடுக்கிற படத்துக்கெல்லாம் ஒரு பெரிய எனர்ஜியாக இருக்கும். ரொம்ப யதார்த்தமாக ஓப்பனாக பேசினார். கவிதா தொகுப்பாளினி அவங்க சொன்னாங்க, ஃபோன்லேயே என்கிட்ட பேசும்போதே அவரே பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு யாருக்கு போய் அதையும் பண்ணிட்டார் அவர். ஆரம்பித்தோன்னே ரொம்ப அந்த பாமகக்காரர் வந்து ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி அதை பற்றி சொல்லிட்டு போனார். ஸோ பத்திரிக்கையாளர்கள் ரொம்ப பொறுமையாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, கஷ்டமாக இருக்குது. என்னடா பண்ணுறது, நான் வாத்தியார்களை பார்த்தா பாவப்படுவேன். என்னென்னா வாத்தியார்கள் வந்து பசங்க மாறி மாறி வந்துக்கிட்டு இருப்பானுங்க, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தங்கிட்டையும் வந்து அசோகர் சாலையின் இருபுறங்களிலும் மரங்களை நட்டார், மரங்களை நட்டார், இவதையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவன் போயிட்டே இருப்பான், அவங்க வாழ்க்கை பூரா நட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பொறுப்புசாலிகளாக இருக்கணும். இது நிறையா விழா நடக்குது, நிறையா வர்றாங்க, இதை பேசுகிறாங்க, அதை பேசுகிறாங்க அப்படின்னாலும் இருந்தாலும் பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பத்திரிக்கையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி விழாவுக்கு வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். விழா நாயகர்கள் மூணு பேர், அமர், ஆசிப், அதுக்கப்புறம் கு கார்த்தி, அவங்க மூணு பேர்த்துக்கு என்னுடைய ஸ்பெஷல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்து அவங்க அம்மா அவங்கள கூப்பிட்டு, அம்மா அப்பாவை கூப்பிட்டு இது பண்ணாங்க, ஆனர் பண்ணாங்க. ஜாகுவார் அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக பண்ணிடுவார். எவ்வளோக்கு எவ்வளோ சத்தம் போட்டு பேசுகிறாரோ, எவ்வளோக்கு எவ்வளோ தமிழ் இமிழ் நல்லா இது பண்ணாரோ, ஆனால் இந்த மாதிரி யார் ஹானர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் ஹீரோ அவங்க அப்பா அம்மா இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டு அவங்களும் ஹானர் பண்ணி அவங்களுக்கு அந்த அம்மா ரொம்ப நேரமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க. யாருன்னு தெரியல, அதுக்கப்புறம் தான் ஹீரோ அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி, ஏன்னா ரொம்ப நேரம் ரொம்ப உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் பேசும்போது பிடிக்கும்போதெல்லாம். அதனால் அவங்க அவ்வளோ ஏதாவது அவர் சொன்னார், இந்த மாதிரி பெற்றவங்க அதை பார்க்குறதுங்கிறது பெரிய சமாச்சாரம், பெற்றோர்களை வந்து அவங்கள வச்சு அவங்கள ஹானர் பண்ணுறதுங்கிறது அதுக்கு ஒரு கொடுப்பினை வேணும், எல்லாத்துக்கும் அது வந்து அமைஞ்சிடாது. ஸோ ரொம்ப சந்தோஷமானது, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஃபெரோரா அவர்கள் ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தார், ப்ரொடியூசர் என்னென்னா நான் வேலை பார்க்குறதுங்கிறதல்ல, ஏதோ வேலை பார்த்தோம் பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி போகாமல் அந்த ப்ரொடியூசர் எந்தளவுக்கு வந்து கோஆப்ரேட்டிவாக இருந்தார், டைரக்டர் எந்தளவுக்கு ஒரு கோஆப்ரேட்டிவாக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் மேடையில் சொல்கிறதுக்கு முன்னாலே எங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருந்தார். அதனால் அவங்களுக்கு என்னுடைய அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் முதல்ல ஓப்பனிங்கில் வந்து பாட்டு போட்டாங்க, ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு போட்டாங்க. அதில் ஒரு பாட்டில் வந்து இந்த சஞ்சனாவும் மோனேஷும் வந்து இந்த லாஸ்ட் ஷாட்டு ரெண்டு பேர் பெட்டில் உட்காந்துருக்காங்க, கடைசியில் பெட்டில் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போத்திக்குவாங்க. அதுக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் லேக்காக விட்டாங்க. இந்த மாஸ்டர் ஏன் விட்டாங்க லேக்குன்னு எனக்கு தெரியல, நீங்கள் தானே ஏதாவது அவங்கள பண்ண சொல்லணும்ல, அவங்களும் ஒன்றும் சொல்லல, அது ரெண்டும் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே மியூசிக் போயிட்டே இருக்குது, மியூசிக் போயிட்டே இருக்குது. என்ன மியூசிக் போயிட்டேக்க ஒன்றுமே காணோம், ஒன்றுமே காணாம, ஏன்னா ரெண்டு பேருமே சங்கோச்சப்பட்டுக்கிட்டு ரெண்டு பேருமே நீ எதா பண்ணு நான் எதா பண்ணுங்கிற மாதிரியே உட்காந்துருந்தாங்களோ இல்லையா,
ரெண்டு பேரும் ஒரு 25 அடி ஒன்றுமே இல்லாமல் 30 அடி பேசாமையே உட்காந்துருந்தாங்க. என்ன இதில் என்னமா கஷ்டம் இருக்கு, என்ன வம்பா இருக்கு? இல்லை இல்லை அதுலேயே தெரியுது என்ன, நான் உங்களுக்குள்ள இன்னும் கரெக்டாக கெமிஸ்ட்ரி இல்லை. அப்படியா, யாராவது சம்மந்தப்பட்டவங்க யாராவது இருக்காங்களா? ஸோ என்னென்னா சில நாங்கள் நடிக்கும்போது சில நாங்கள் அது அது ஒரு பெரிய ப்ராப்ளம், சொன்னால் நம்புறது கூட கஷ்டமாக இருக்கும். சரிதாவை நானும் அந்தளவுக்கு நடித்தோம் மௌன கீதங்களில். ஆனால் கடைசி வரைக்கும் சரிதாவை வந்து நான் வாங்க போகணும்னு பேசிகிட்டு இருந்தேன். சரிதாவுக்கு ஒரே சங்கோச்சம், என்ன சார் நீங்கள் ப்ளீஸ் இந்த பேர் சொல்லி கூப்பிடுங்க, பேர் சொல்லி கூப்பிடுங்கன்னு. இல்லைங்க எனக்கு வரமாட்டேங்குது அப்படிமா, நீங்கள் இப்படி வர்றீங்க இப்படி நிற்கிறீங்க இப்படி சொல்கிறீங்கன்னு டைலாக்லாம் சொல்லி கொடுப்பேன். நடிக்கும்போது ரொம்ப ஃப்ரீயாக எல்லாம் நடிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். நான் வாங்கங்கிறது வந்து வேறு வார்த்தையே வரல. என்ன காரணம்னா அவங்க என்னை விட பெரியவங்கங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா தப்பு தாளங்கள் படத்தில் முதல்ல நடிச்சிட்டாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து வைஃபாக நடித்து அந்த மாதிரிலாம் இருந்ததுனால, என்னை விட பாலச்சந்திர சார் படத்துலலாம் நடித்ததுனால எல்டர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் மைண்டில் விழுந்துருச்சு. அதனால் அந்த வாங்கங்கிறது வந்து வரமாட்டேங்குது. அது என்ன, நமக்கு இன்னொன்று, நம்ம கூட படிச்சு கூட பழகிற பையனாக இருப்பான், அவங்ககிட்ட நம்ம ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம், வாடா போடான்னு எப்படி வேணால் பேசிட்டு இருப்போம். திடீர்னு அவனுக்கு கல்யாணம் ஆகி போச்சுன்னா அவன் வயசுக்கிட்ட வந்து வாங்க எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டில் நல்லா இருக்காங்க, நம்ம இவன் சொல்லுவான் என்னடா போய் வாங்க போங்கன்னு பேசிட்டு சாதாரண பேர் சொல்லி சொல்கிறாங்க, பேர் இவனை கூப்பிடுற மாதிரி அங்கே வராது வாய், என்னென்னா அது பண்பாடு இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு யாரோ யாரோ ஒருத்தர் வீட்டு பொண்ணு, ஸோ அதை போய் டக்குன்னு நம்ம பேர் சொல்லி கூப்பிட்றதுங்கிறது வந்து ரொம்ப சங்கோச்சமாக இருக்கும். அந்த மாதிரி நமக்குன்னு இருக்கக்கூடியது சில இடர்பாடுகள், ஆனால் அது மரியாதைக்குரிய இடர்பாடுகள். இந்த ரெண்டு பேர் பாட்டில் அந்த மொழி முடிச்சப்போ அதுதான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் சஞ்சனாவுக்கு அந்த வைஃபுங்கிறது இன்னும் அந்த ஃபீலிங்லேயே இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த பா விஜய் படத்தில் நடித்தாங்க, அப்புறம் சொல்லும்போது வேறு சொல்லிட்டுருந்தாங்க சார் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாருன்னு. அப்படியெல்லாம் மொட்டையாக சொல்லக்கூடாதுமா, சார் நடிக்கும்போது இப்படி இருக்கணும் பேரஸில், இது மாதிரி இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கொஞ்சம் தெளிவாக சில விஷயங்களை சொல்லணும். அந்த அதை விட்டு போட்டு நீங்கள் வந்து சார் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்த அப்படின்னா இந்த நிறைய அப்படிங்கிறத ஏகப்பட்டது வந்துடும்ல. அதனால் நான் உன்னை பார்க்குறதே எப்போ தீபாவளி தீபாவளி பார்த்துட்ருக்குறேன், அது ஏதோ வேறு மாதிரி ஒரு சமாச்சாரம் இருக்கிற மாதிரியே திருலிங்கா. இது இதே திருலிங்கா தான் இருக்குது, ஏன்னா அவருடைய வைஃபு இவங்க டூயிட் பாடுறாங்கன்னா அதை விட திருலிங் வேறு என்ன இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் க்ளோஸாக இருக்கணும், அந்த மாதிரி வரும்போதெல்லாம் நல்லா க்ளோஸாக இருக்கணும், அது அந்த அளவுக்கு இல்லை. அவர் என்னமோ கதை சொல்லிச்சு, என்ன கதைப்படி எப்படி வருது என்ன, அது ஏதோ ஒரு ரிவெஞ்சுக்காக வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு லாஜிக்கெல்லாம் கரெக்டாக வச்சுருந்துருக்காங்க. ஸோ அது தள்ளி நடுவில் வந்து தமிழ் அமைத்து வந்து உட்காண்டாரு, அதனால் அதிகமாக தெரிஞ்சிக்க முடியல, என்னால் பேசுறது வேறு கரெக்டாக புரியல. அதே மாதிரி தமிழ் அமுதன் அவர் அப்படி தான், அவர் வந்து அவர் என்ன பேசுனாலும் தெரியல, ஆனால் அவரை பற்றி டக்குன்னு எல்லோரும் வந்து ஏதோ ஒருத்தர் நல்லது செஞ்சான்னு சொன்னோம்னா அது எப்படி இருந்தாலும் எல்லா பக்கம் போய் சேரும்னு சொல்லிடுவேன். அவரோட சங்கம் பாடலாசிரி சங்கம் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ரைட்ஸ் வாங்கி கொடுக்குறத எவ்வளோ சின்சியராக செய்கிறார் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜாக்கு வர்த்தங்கம் மற்றவங்கெல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சங்கம்னு வச்சிட்டோம்னா அந்த சங்கத்தில் வந்து அந்த முறையாக செயல்படுறதுங்கிறது இருக்கு, அது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி அவர் பேசும்போது புரொடியூசருக்கு வர்றான், புரொடியூசர் தான் வந்து நல்ல அரசியல்வாதி மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக பேசினார். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, இல்லை அவர் ரெண்டு தடவை ஏற்கனவே அரசியல்வாதியாக நின்றுருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து தமிழ்நாடு சார்பாக இனிய நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க. உங்களுடைய வருகை மேலும் 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 இங்கே வந்து இங்கே, ஏன்னா எத்தனை பேர்த்துக்கு வேலை கொடுத்துருப்பீங்க இந்த படத்தில், ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கறதுக்கு நல்ல கவர்ச்சி படங்களாகவே எடுக்க தப்பு இல்லை. ஏன்னா அதுதான் காசு போட்டது வரும் ரிட்டர்னு, அதை மிஸ் பண்ணிடுவேன்னா. ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு ஒன்றும் தப்பே வந்துட போகிறது வேறு, எல்லாம் டாக்டர் மயமாக இருக்காங்க, வைஃப் டாக்டரு பொண்ணு டாக்டர் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் டாக்டருங்கும் போது ஏதோ ஒரு விதத்தில் ஊசி போட்டு சம்பாதிச்சிடலாம், அதனால் பிரச்சனையே ஒன்றும் கிடையாது. அதனால் டாக்டர் நடித்து வேறு இருக்காரு அப்படின்னா எப்படி எப்போ இருந்தால் அவருக்கு நடிக்கிறதுக்கு ஆசை என்ன, வந்து போஸ்ட்டை பார்த்துட்டு அப்புறம் எங்ககிட்டே நான் பேசும்போது அதையே கவனிச்சுக்கிருந்தேன். ஸோ அவங்க அங்கேருந்து கர்நாடகாவிலேருந்து வந்து எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு வந்து இங்கே படம் எடுத்திருப்பாங்க அப்படிங்கும் போது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா கர்நாடகா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ரொம்ப மனசில் எனக்கு ரொம்ப இன்னும் பதிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டு. ஒரு ராஜகுமாரி ஷூட்டிங்க்காக நான் அங்கே போய் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் மைசூரில். அப்போது லீவ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே ஒரு 4-5 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு லீவுங்கிறதுனால குழந்தைகள் அதிகமாக பார்க்குறதுக்கு சான்ஸ் இல்லைங்கிறதுனால
அந்த அவங்களுக்கு லீவு விட்டோன்னே பூர்ணிமா வந்து கூப்பிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி கூப்பிட்டு வர சொல்லி சொன்னேன். பெங்களூர் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினாங்க. இறங்கும் போது அங்கே கலவரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ காரில் அவங்க புறப்பட்டு மைசூருக்கு வர முடியல, அவ்வளோ கலாட்டாக்கள் நடந்தது. அதுக்கப்புறம் என் டிரைவர் வழியில் பார்த்தோன்னே, அதில் வேறு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோன்னே, இதே மெட்ராஸ் ஒட்டிடா அப்படின்னு சொன்னி எக்ஸ்ட்ராவாக கல்லெல்லாம் விட ஆரம்பிச்சு, இவன் எப்படியோ அப்படி ஓட்டி இப்படி ஓட்டி என்னென்னமோ பண்ணி அந்த சிட்டி விட்டு தாண்டினா, ஆனால் ரோடு பூரா டயரா அது இது போட்டதுனால எங்கே போகிறதுன்னு தெரியாமல் எங்கேயோ ரைட் அப்படியே கட் பண்ணி பக்கத்தில் ஒரு 15-20 கிலோமீட்டர் தாண்டோடனே ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜுக்குள்ளே விட்டுட்டான். விட்டு குழந்தைய பூர்ணிமா, ரெண்டு குழந்தைகளும் பூர்ணிமா மட்டும் இருக்காங்க. என் டிரைவர் எப்படியோ கொண்டு போய் ஒரு வில்லேஜுக்கு கொண்டு போய் நிறுத்தினான். நிறுத்தும்போது அவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்க. எல்லாருமே கலவரங்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கே வேணாலும் இந்த கலாட்டாக வேணாலும் நடக்கலாம். திடீர்னு ஒரு கார் வந்துடனே அப்புறம் அந்த ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து மெல்ல பார்த்துட்டு யார் என்ன அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த மாதிரி கலவரம் ஆகிப்போச்சு. பெங்களூர்லேருந்து தப்பிச்சு வர்றதுக்கு எப்படின்னு தெரியல, அதனால் இப்படி வண்டி இந்த ரூட்டில் விட்டேன். இப்போ இதுக்கு மேலே எப்படி போகிறது என்னென்னு ஒன்றும் தெரியலன்னா, எங்கேயும் போக வேண்டாம், தமிழ்நாட்டு ஆளாக இருக்கீங்க, எங்கேயா போய் இது குழந்தைகளெல்லாம் வச்சு ரொம்ப இடைஞ்சலாகி போவோம், நீங்கள் முதல்ல வண்டி ஏன் இடம் நான் டோர் ஓப்பன் பண்ணுறேன் அங்கே ஒன்று நிறுத்துங்க அப்படின்னாங்க. அது வரைக்கும் அவருக்கு யாருன்னே தெரியாது, யாரோ ஒரு தமிழ்நாட்டு ஆள், ஒரு பொம்பளை இருக்குது, உள்ளே ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, டிரைவர் கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னோடனே கேட்டெல்லாம் திறந்து விட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் போகிறது சேஃப் கிடையாது, நாளைக்கு நீங்கள் போய்க்கலாம், என் வீட்டில் எங்கள் வீட்டில் பொம்பளைகள்லாம் இருக்காங்க, குழந்தைகள்லாம் இருக்காங்க, இறங்க சொல்லுங்கள் அவங்கள அப்படின்னு. அப்புறம் யாருன்னு கேட்கும்போது அப்போ தான் பாக்யராஜ் ஒய்ஃபு அப்படிங்கிறதும் என் குழந்தைங்க அப்படிங்கிறது தெரியும். அதனால் தமிழ்நாட்டுக்காரன் யாரோ ஒருத்தர் பாவம் மாட்டிட்டாங்க அப்படின்னு தான் ஹெல்ப் பண்ணாங்களே ஒழிய, பாக்யராஜ் குழந்தை பொண்டாட்டிங்கிறதுக்காகவோ குழந்தைங்களுக்காகவோ பார்த்தாங்க. ஸோ அந்த மனசு, அந்த ராசையா அப்படிங்கிற ஆள் கர்நாடகக்காரர், அவருக்கு வந்து அந்த மனசு அவ்வளோ நல்ல மனசு இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே சாப்பாடுலாம் ரெடி பண்ணி அவங்கள எல்லாம் இது பண்ண சொல்லி, அப்புறம் நைட் அங்கேயே படிக்க சொல்லிட்டு எனக்கு அங்கே டென்ஷன், நானும் புறப்பட்டு வர முடியல, ஃபோனில் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் பூர்ணிமா வந்து சொல்லிச்சு, இல்லை இங்கே நான் இங்கே இருக்கிறோம், இப்படி ஒருத்தர் வீட்டில் தங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அம்ரீஷ் அவங்களுக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இப்படி இந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் அவர் ஆள் அனுப்பிச்சு போலீஸ் ப்ரொடெக்ஷனோட நைட்டு பூரா எனக்கு வச்சு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அவங்க வந்து போலீஸ் வேனோட வந்து அவங்கள கூப்பிட்டு போலீஸ் வேனோடையே காரில் வச்சு மைசூருக்கு அனுப்பிச்சாங்க. என்னென்னா கலவரங்கள் அப்படின்னு நடக்கும்போது அந்த நேரத்தில் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது, ஆனால் மனிதாபிமானம் உள்ள மனிதர்கள் எங்கேயாவது இருந்துட்டாங்கன்னு சொன்னோம்னா எப்பேற்பட்ட கலவரத்திலையும் நல்லது கிடைக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு கர்நாடகா அது இது அப்படின்னு சொல்லி பேசினா கூட, அன்னைக்கு ஒரு கர்நாடகா ராசையாங்கிற ஆள் வந்து யாரோ ஒரு தமிழ்நாட்டு பொம்பளையும் ரெண்டு குழந்தைகளும் இப்படி காரில் மாட்டிட்டாங்கன்னு சொல்லும்போது டக்குன்னு அவர் வீட்டுக்குள்ளே வண்டியை கொண்டு விட சொல்லி காம்பவுண்டு கேட்டெல்லாம் சாத்திட்டு வீட்டில் வந்து உட்கார வச்சு அவ்வளோ தூரம் பாதுகாப்பு கொடுத்தாரு. அதனால் அவர் கர்நாடகா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நல்லது செய்கிறாங்க போது எத்தனை வருஷம் ஆனாலும் அது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகி நின்று இருக்கும். அதனால தான் தமிழகத்தை பற்றி சொல்லும்போது கூட சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். இவ்வளோ நல்ல டாக்டர் கர்நாடகாவிலேருந்து இங்கே வந்து படம் எடுக்கிறதுக்கு, அவங்க ஒய்ஃபு அவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து எவ்வளோ தூரம் அவருக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருந்தா அவர் படம் எடுக்கிறதுக்கு வந்து இவ்வளோ தூரம் இது பண்ணியிருப்பாங்க. அதனால் முதல் முறையாக நடிக்கிற மோனேஷ், உங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப சந்தோஷத்தோடு ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்க. ஸோ அதனால் நான் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லாது, சினிமாவில் வந்து அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. நாங்கள் என்ன ஆரம்பத்திலே கற்றுக்கிட்டோம் வந்த ஊரில் தெரியுங்க, நாங்களும் ஒன்றும் தெரியாமல் தான் வந்தோம். அப்புறம் இதாக சொன்னாரு பாரதி, அவங்க டான்ஸ் மாஸ்டர் எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டாரு, பார் பாக்யராஜ் எங்களுக்கு கஷ்டமே இல்லை அன்னைக்கெல்லாம் சம்பளம் வாங்காமே இருந்தாங்க, இன்றைக்கி நாங்கள் டான்ஸ் ஆடல அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ஊரில் இருந்தெல்லாம் கற்றுக்கிட்டெல்லாம் வரல, அது கஷ்டம்தான். நான் ஊரில் எப்போவுமே எல்லாத்தையும் கலண்டா பண்ணுவேன். என்னென்னா சினிமா பார்ப்பேன், சினிமா பார்க்கும்போது உடனே வந்து எல்லோரும் அந்த மரத்துக்கடியில் அப்படி வந்து ஹீரோ ஹீரோயின் தான் எட்டி பார்த்துட்டு டுவெட்லாம் பாடுவாங்க, பசங்கிட்ட நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். ஏன்னா எந்த ஊரில் இப்படி ரோட்லையெல்லாம் இப்படி இப்படி எட்டி பார்த்து இப்படி எட்டி பார்த்து டுவெட் பாடுறாங்க, இந்த சினிமாவில் மட்டும்தான் இப்படின்னு சொல்லி நான் எப்பவுமே கலண்டா பண்ணிட்டே இருப்பேன். திடீர்னு நான் ஹீரோ ஆகிட்டேன். எங்கள் டைரக்டர் ஃபஸ்ட்டு ஷாட் எனக்கு வச்சதே சாங்கு தான், வான் மேங்களை ஸோ வாயராஜன் அப்படின்ட்டு, வான் மேகங்களை இப்படி பாடியன்னாரு, எனக்கு வரவே இல்லை. ஏன்னா எத்தனை பேர் நான் கிண்டல் அடிச்சுட்டு போய் நான் வான் மேகங்களை பாடுறேன்னா வரவே மாட்டேங்குது. யோ நல்ல வான்மே நல்லா சொல்லியா அப்படின்னாரு. அந்த மாதிரி கலாட்டா பண்ணி போட்டு கடைசியில் ரொம்ப சங்கோஜமாக இருந்தது. அப்புறம் ஒரு 4 டேக் 5 டேக் 6 டேக் ஆனதுக்கப்புறம் தான் சரி வேறு வழியில் இதுக்குன்னு வந்திருக்கோம், வேறு என்ன பண்ணுறது நடிப்போம் அப்படின்னு சொல்லி நடித்தேன். அதனால் மோனிஷ் ஒன்றும் கவலையே படாதீங்க, ஆரம்பத்துக்கு கொஞ்சம் சங்கோஜமாக இருக்கும். ரஞ்சனா மாதிரி ஆளு கரெக்டான சஞ்சனா மாதிரி ஆளு கிடச்சிட்டாங்கன்னா அவங்களே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக நான் சொல்லி கொடுத்தேன்னு சொன்னாங்க,
அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க அங்கே பாவி ஜெய் படத்தில். ஏன்னா அங்கே தான் பழக்கம் போனாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். டைரக்டர் அவர்கள் சின்ன வயசு பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, வயசுலேயெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம அவர் சொன்னதில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது, ஏன்னா எனக்கு அது ஆதரவு கொடுங்க இந்த ஆதரவு கொடுங்கன்னா ஸ்டஃப் இருக்குது, உண்மையிலேயே நான் செஞ்ச விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் என்றைக்குமே வேணும். நான் கூட பத்திரிகையாளர் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா ஃப்ரீயாக பழகுவேன், ஆனால் படம் போட்டதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட கூட போய் படத்தை பற்றி அப்படின்னு பேசவே மாட்டேன். ஏன்னா படம் நல்லா இருக்குன்னா அவங்களே எழுத போகிறாங்க, அவங்க என்ன வஞ்சகமாக பண்ண போகிறாங்க, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கிறது பூரா டக்கு டக்குன்னு எழுத போகிறாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம செய்ய வேண்டியது கரெக்டாக செஞ்சோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆதரவுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுக்கு டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி புதுசாக வர்றவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன இந்த மாதிரி ப்ரொடியூசர் வரும்போது அவங்களுக்கு உண்டான அந்த ஆதரவுகளை வந்து கொடுத்து அவங்கள என்கேஜ் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். விழாவுக்கு வந்த எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன்.